Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் நான் சொல்றேன், இன்வெஸ்டர் இல்லை, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஸோ ரொட்டீனா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்காக பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரை ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இல்லைன்னா நிறைய கேபிட்டல் தேவைப்படும். ஸோ நிறைய கேபிட்டல் இருந்தால் தான், மினிமம் ஒரு 10 lakhs கேபிட்டல் இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நீங்கள் ரொட்டீனாக ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இது, சேஃபான ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து நியர்லி அபவுட் ஒரு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000லேருந்து தாராளமாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஆனால் வந்து இப்படி பண்ணால் வந்து உங்களுக்கு லாஸே ஆகாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்டு கால் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, கவர்டு கால் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும் அப்படின்னா, கேஷ் மார்க்கெட்டில் ஃபியூச்சரோட லாட் சைஸ் எத்தனையோ அவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து கேஷ் மார்க்கெட்டில் அந்த ஷேர்ஸை வாங்கிடணும். அப்படி வாங்கிட்டு அவுட் தி மணி கால், அவுட் தி மணி கால்னால் என்னென்ன இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் சைடில் நான் காட்டுறேன். ஸோ அவுட் தி மணி காலை நீங்கள் செல் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து ஒரு ஆப்ஷன் நேக்கடாக ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பையிங் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மார்ஜின் அதிகமாக இருக்கும், கரெக்டு தானே? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாங்குறீங்க அதே சேம் சைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். ஸோ எப்படின்னா ஐடிசி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போது இன்னைக்கு February 15th நான் சொல்கிறேன். ஸோ நேற்று ட்ரேட் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 219. ஸோ ஐடிசி கம்பெனியோடைய லாட் சைஸ் வந்து 3200. ஸோ நீங்கள் 3200 ஷேர்ஸு நீங்கள் ஐடிசியை வந்து நீங்கள் கேஷ் ப்ரைஸில் வாங்கிடணும், லைக் கேஷ் மார்க்கெட்டில் எவ்வளவோ அது வாங்கிடணும். ஸோ அது வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 7 lakhs ஆகுது. இப்போது அவுட் தி மணி கால், நான் இப்போ வந்து உங்களுக்கு 15th இருக்கிறதுனால இன்னொரு 10 நாள் தான் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் மார்ச் கான்ட்ராக்டை கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இது எப்போ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2.2 rupees இருக்குது, இதை நீங்கள் செல் பண்ணணும். ஸோ இப்படி செல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே போனாலும் சரி, இல்லை அதே சேம் ப்ரைஸில் க்ளோஸ் ஆனாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2.2 rupees வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரிவர்ஸ் டைரக்ஷனில் போகுதுன்னா, ஸோ அந்த டைமில் நீங்கள் பை பண்ணியிருக்க கேஷ் பொசிஷன் உங்களுக்கு வந்து காப்பாற்றும். சரி, இதுதான் வந்து விஷயம். சரி, இதை நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணணும்? நீங்கள் லாஸ் ஆகும் பட்சத்தில் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வெறும் இந்த கேஷ் பொசிஷன்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு ஒவ்வொரு மந்த்து கான்ட்ராக்ட்லேயும் நீங்கள் உங்களுடைய ஆப்ஷனை மட்டும் நீங்கள் செல் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர், ஓகேங்களா? சரி, இப்போது அவுட் தி மணி கால்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அவுட் தி மணி கால் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து ஐடிசியோடைய மார்ச் கான்ட்ராக்ட் வச்சுருக்கிறேன், சரிங்களா? ஐடிசியோடைய மார்ச் கான்ட்ராக்ட்டு. ஸோ கரண்ட்டாக வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 220 rupees ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 220 rupees இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கால், இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் புட், சரிங்களா? ஸோ 220 rupeesக்கு மேலே, அதாவது 225, 230 எல்லாமே அவுட் தி மணி கால். 220 rupeesக்கு உள்ளே இருக்கிறது 210 rupees இல்லை 190 இதெல்லாம் இன்டி மணி கால். 220ல் இருக்கிறது வந்து அட்டி மணி கால். எப்பவுமே கவர்ட் கால் பொறுத்தவரையிலும் நீங்கள் அட்டி மணியோ இந்தி மணியோ எடுக்கக்கூடாது, ஒன்லி அவுட் தி மணி கால் தான் எடுக்கணும். சார், நான் மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க, கவர்டு கால் பொறுத்தவரையிலும் அட்டி மணி இல்லை இந்தி மணி பொசிஷன் எடுக்கக்கூடாது, அவுட் தி மணி கால் மட்டும்தான் நீங்கள் செல் பண்ணணும். அவுட் தி மணி கால் செல் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு என்னாங்கன்னா அந்த பொசிஷன் அந்த மந்தில் உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லைக் 220 ட்ரேட் ஆகுது, இல்லை 210 போயிட்டு 220, இல்லை 230 வந்துட்டு திருப்பியும் 220 ட்ரேட் ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த ப்ரீமியம் வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த காசு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், ஓகே? சரி, ஏன் நான் பர்டிகுலராக எக்ஸாம்பிளுக்கு ஐடிசி எடுத்துருக்கிறேன்? ஸோ ஐடிசி இல்லை உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ வந்து கோல் இண்டியா ஸ்டாக்ஸு இல்லை பவர் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி மேக்ஸிமம் மூமெண்ட் இல்லாத மாதிரி ஒரு ஸ்டாக்,
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி இன்னும் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை விட உங்களுக்கு நல்ல இப்போ லைக் ஐசிஐசிஐ நீங்கள் பண்ணலாம், எஸ்பிஐ பண்ணலாம். பட் என்னுடைய சாய்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியில் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு மேஜராக டிராஸ்டிக் மூமெண்ட் உடனே கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர் கேஸ் தான் அப்படி உங்களுக்கு. அதுதான் அதே மாதிரி உங்களுக்கு அப்படி டிராஸ்டிக் மூமெண்ட் கொடுக்கும்போது கூட லைக் நீங்கள் வந்து இதை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சேஃபான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இப்போ வந்து மார்ச் கான்ட்ராக்டில் 220 ருபீஸ் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னா, இப்போ 230 கால் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து 4 ருபீஸில் ட்ரேட் ஆகுது, 4.30 ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை 240 கால்னா உங்களுக்கு 2.25 ட்ரேட் ஆகுது. ஸோ நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குமோ ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப க்ளோஸாக பண்ணாமல் ஒரு 10 ருபீஸ் இல்லை 15 ருபீஸ், ஒரு 235 கால் அதை நீங்கள் செல் பண்ணும்போது லைக் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக முடியும். ஸோ இதை வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மந்த்லி கான்ட்ராக்டில், ஸோ ஹாஃப் த மந்த், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிப்ரவரினா லைக் 20th அப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் 20th நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து பண்ணும்போது தான் உங்களுடைய ப்ரீமியம், இப்போது பிப்ரவரியில் இருக்குது, நான் மார்ச் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன்னா ப்ரீமியம் நிறைய இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது செல் பண்ணனா லைக் ஒரு ப்ராஃபிட்டபுளாக முடியும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ லைக் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோ பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.